ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ரோட்டு கடை, அதாவது அந்தி கடைன்னு சொல்வாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, அந்தி கடை தக்காளி சட்னி. சாயந்தரம் ஒரு 7 மணில இருந்து நைட் ஒரு 12 மணி வரைக்கும் இந்த அந்தி கடை நடக்கும். நல்ல சூடா இட்லி வாங்கிட்டு இந்த தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட்ல நான் இன்னைக்கு நம்மளுடைய அந்தி கடை தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படினு. இப்போ பாத்தீங்கன்னா அந்தி கடை தக்காளி சட்னிக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னிக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம், எண்ணெயில தான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கணும். நான் ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன், அது சூடேறட்டும். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு 5 பெரிய வெங்காயம். அப்புறம் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி, கொஞ்சமா தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா எடுத்துடலாம். ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, மல்லி இலை கண்டிப்பா சேர்த்தா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது காரம் கம்மியா இருக்குது, காஞ்ச மிளகாய், அதனால ஒரு 9 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தொளி உளுந்த பருப்பு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால ஒரு 1.5 ஸ்பூன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு 9 காஞ்ச மிளகாயும் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். லைட்டாக செவந்து வருது, நம்ம இப்போ வெங்காயத்தை எடுத்து சேர்த்துடலாம். இதோட இஞ்சி, இஞ்சியும் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட நல்லா வறுபடணும். காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 11 காஞ்ச மிளகாய் வரைக்குமே போடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாகவே போதும் அப்படின்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் வரைக்கும் போடலாம். ஆனால் வந்து காஞ்ச மிளகாய் வந்து இதோட காரம் வந்து இந்த எண்ணெயில் வறுபடும் போது அவ்வளோவா காரம் தெரியாது, நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா அரைவேக்காடு வெங்காயம் நல்லா பாதியெல்லாம் வெந்தோடனே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்தாச்சு, அடுத்து தேங்காய் கொஞ்சமாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், நல்லா ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். பூண்டு ஒரு 4 பல்லு, இதோட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நல்ல மல்லி இலை, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியிருக்கணும். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம தக்காளி சட்னி அரைக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி தக்காளி சட்னி அரைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆற விட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வதக்கி வச்சேன், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் கல்லுப்பு, கல்லுப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு உப்பு வந்து நமக்கு போட முடியும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி சட்னி அரைக்கும்போது ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சா போதும். இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கட்டியாகவே இருந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப சட்னி பதத்துக்கு தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம், ஓரளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து, பெருங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியான தக்காளி சட்னி, அதாவது ரோட்டுக்கடை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.